ரசவத் ரெஸ்டாரண்ட்டில் ஹைதராபாதி தம்கா சிக்கன் பிரியாணி எக்கனாமிக் பக்கெட் இப்போது ரூபாய் 650 ரூபாய் ப்ளஸ் டாக்ஸ் மட்டுமே. 5-6 பேர் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணுங்கள்.
இல்ல ட்ரிபிள் விட்டா செல்பி இல்ல சில்பி தொட்டா பகுரு இல்ல தகுரு விட்டா பகுரு அகுருதா. வணக்கம் பிரதர். ஒரு எனர்ஜெட்டிக்கான ஸ்டார்டிங்கோட வாத்தி கம்மிங் ஒத்து அந்த சாங் வந்து வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க அந்த பாட்டு கேட்டுட்டு? பாட்டு ஒரு இது மாதிரி வேணா ஒரு பாட்டு சினிமாவில் ஃபஸ்ட் டைமாக வந்துருது நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஒரு மியூசிக் ஜாம் மாதிரி பண்ணியிருக்கோம். மியூசிக் ஜாம் பண்ணி இதே வந்து ஒரு பாட்டாக வந்து வந்துருதுன்றது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கு. செம்ம ஹாப்பியாக இருக்குது. இந்த பாட்டை இது பண்ணுறதுக்கு முன்னாடி அனிருத் சார் உங்களை எப்படி கூப்பிட்டாரு அண்ட் பாடின எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பாட்டுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் அண்ணனுக்கு பேட்டையில் இந்த இத்தலை பத்திரி சோழு பத்திரி அது ஒர்க் பண்ணியிருந்தோம். அது வந்து அது ஒரு பயங்கரம் ஒரு செம்ம வைரலாக போயின்னு இருந்தது. அந்த ஒரு காரணமாக வச்சுக்கினேன். அதுக்கப்புறம் கூட பிகில்ல விஜயண்ணா கூட என்னை அடிக்கடிக்கு எனக்கு அந்த தாளத்தை பற்றிலாம் என்கிட்ட அந்த அடிக்கடிக்கு அந்த ஏதோ ஒன்று பண்ணுறீங்களே பாட்டில் ஏதோ ஒன்று ஒரு சவுண்ட் ஒன்று பண்ணுறீங்களே அது பண்ணுங்க பண்ணுங்கன்னு விஜயண்ணா என்னை கேட்டுன்னே இருப்பார். அவர்கிட்ட நான் அடிக்கடிக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பாடி காமிச்சுன்னே இருப்பேன். அண்ணா அதை வச்சு தான் என்னை வந்து இந்த பாட்டில் அண்ணாவும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு அனிருத் அண்ணாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. அது வந்து என்கிட்ட சொன்னார், விஜய் அண்ணா வந்து உங்களை இதை பாட சொன்னார், இந்த இடம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், இந்த மாதிரியே நீங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. செம்ம ஹாப்பியாக இருக்குது. அண்டு பாட்டில் வந்து மியூசிக் பயங்கர டாமினேட்டிங்காக இருக்குது அண்ட் நடுநடுவில் நீங்கள் கொடுக்குற அந்த உங்கள் ஸ்டைலில் பாடக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடியே வெறித்தனமில் வந்து நிறைய வார்த்தைகள் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ அது இது எப்படி பார்க்குறீங்க அண்ட் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த பாட்டை பாடும்போது? இந்த பாட்டை பாடும்போது எனக்கு ஆல்ரெடி வந்து எனக்கு ஒரு மியூசிக்னாலே எனக்கு ஒரு செம்ம ஒரு நான் ஒரு பயங்கரமாக லவ் பண்ணுற ஒரு ஆள். நான் வந்து மியூசிக் கூட தான் என்னோடய வாழ்க்கையை மியூசிக் கூட தான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னும் போது அவரோட அந்த சவுண்டு அவரோட அந்த ஐடியா அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு ட்ரான்ஸு. நான் ஒரு வெளியே ஒரு ஹாப்பியாக இருக்கும் போது நாங்கள் வந்து அதிகமாக வந்து நாங்கள் ட்ரான்ஸ் தான் வந்து அதிகமாக கேட்போம். ட்ரான்ஸ் மியூசிக் நாங்கள் என்ஜாய் பண்ணும்போதெல்லாம் நாங்கள் ட்ரான்ஸ் மியூசிக்கு டான்ஸ் ஆடிட்டுருப்போம், என்ஜாய் பண்ணுவோம். அந்த ஒரு மியூசிக் வந்து அங்கே ஒரு பயங்கரமாக இருந்தது, ஒரு பயங்கரமாக ஒரு ஒரு எந்துவாக இருந்தது. அதில் வந்து என்னோடய ஹாப்பியை நான் காமிச்சேன். ஒரு எனக்கு ரொம்ப ஜாலி. எனக்கு விஜய் சார் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரா இந்த பாட்டு பாட சொல்லி அண்டு கூப்பிட்டுருந்தாருன்னா எப்படி இருந்தது அந்த மூமெண்ட், அதை பற்றி சொல்லுங்கள். விஜயண்ணாலாம் எனக்கு ஃபோன் பண்ணிலாம் கூப்பிடல. ஆனால் வந்து அனிருத் சார்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது வந்து அனிருத் சார் வந்து எனக்கு சொன்னாங்க, நான் போய் இதில் ஒர்க் பண்ணேன். அதே மாதிரி இப்போது இந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் கேட்டுட்டு விஜய் சார் சைட்லேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா அண்டு இந்த பாட்டோட ரெஸ்பான்ஸ் எப்படி வந்திருக்கு? இந்த பாட்டோட ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு அண்ணாவும் சொல்லியிருக்காங்க பொழுது, அண்ணாவும் அந்த பாட்டு பயங்கரமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு பொழுது. மியூசிக் சைட்லேருந்து அனிருத் அண்ணன் வந்து என்னை பயங்கரம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். என்கிட்ட நாங்கள் அடிக்கடிக்கு ஷூட்டிங் ஸ்பாட் இப்போ நாங்கள் அந்த மேக்கிங் பண்ணோம், அந்த மேக்கிங்காக இருக்கட்டும் மேக்கிங்கில் கூட என்கிட்ட சொல்ல சூப்பராக இருக்குது நான் சொன்னேன். ஆனால் இந்த இடம் ஓகேவா, இந்த இடம் நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டேன். உனக்கு ஓகேவா, உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எங்களுக்காக மாஸ்டர் படத்துலேருந்து அந்த வாத்தி கம்மிங் பாட்டை பாடுங்கண்ணா ப்ளீஸ். ஏய் தருக்குள்ள ட்ரிபிள் விட்டா சல்பில்ல சில்பி தொட்டா பகுரு இல்லை தகுரு விட்டா பகுரு அகுருதா சில்பில்ல சில்கி விட்டா கில்புல்ல சல்ட்டு விட்டா விஜில் இல்லை பிலிப்பி விட்டா ஜட்டக் ஜருக்குதா. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் வாத்தி கம்மிங். அதில் அந்த ஸ்டெப் வந்து ஐக்கானிக் ஆயிடுச்சு. தளபதியே போட்டாரு ஆடியோ லான்ச்ல, எல்லாருமே போட்டு பயங்கர ஐக்கானிக் ஆயிடுச்சு. சொல்லுங்க எப்படி எப்படி இருந்தது இந்த பாட்டு? நாங்கள் அதை ஒரு 1-2 days ரிஹர்சல் பண்ணோம். அந்த பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணி தான் பண்ணோம். அப்போ சும்மா ஜி வந்து ஒரு சும்மா ஒரு கிளான்ஸ் தான் பார்த்து போவார். ஆடலாம் அதெல்லாம் ஆடுறதுலாம் ஸ்பாட்டு தான், சும்மா அப்படி பார்த்து ஒரு வீடியோ ஆள் தான். ஸோ அப்போ ஏதோ ஒன்று சும்மா அப்படியே ஒரு தேடுதல் இருந்துச்சு. சரி எப்போது இந்த சிம்பிளாக பண்ணுற விஷயங்கள் டக்குன்னு பதியும் இல்லை, கரெக்டு. ரொம்ப அப்படி போட்டலான்றதை விட ஒரு சிம்பிளாக சில விஷயங்கள் டக்குன்னு நின்றுடும். ஸோ அது அப்படியே தேடணும் கிடச்சிச்சு. ஸோ வாத்தி கம்மிங் பண்ணிட்டு இருக்கவும் சரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரி என்ன சொன்னார் தளபதினா? கண்டிப்பாக ஏதாவது சொல் ஏதாவது ஒரு போகிற போக்கில் ஒரு காம்ப்ளிமெண்ட் போட்டு போயிருப்பார். முடித்தோடனே அப்படியே ஷோல்டரில் இது பண்ணிட்டு நல்லாயிருக்கு தினேஷ் அப்படின்னா. மாஸ்டர் எப்பயுமே தளபதியோட பாட்டில் பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு சீக்வென்ஸ் மட்டும் வந்து நமக்கு ரொம்ப ஒரு அப்பீலிங்காக இன்னும் வந்து ஈ சம சம அது பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது சீக்வென்ஸ் இருக்கா இந்த பாட்டில்?
அவர் ஆடினாலே எக்ஸைட் தான். ஏன்னா நம்ம ஒரு ஒரு விஷயத்த சொல்லித்தருவோம், என் அசிஸ்டன்ட் சொல்லித்தரோம், பட் அப்படியே ஃபாலோ பண்ணுவார். இப்போது அதில் ஒன்று இந்த குட்டி ஸ்டோரியில் ஒரு பிட்டு என்ன தினேஷ் அப்படி ஆடி காட்டுங்க அப்படின்னு. ஸோ நான் ஆடி காட்டும்போது அது அப்படி அதை அப்படியே ஃபாலோ பண்ணி ஆடுவார். நம்ம என்ன பண்ணுவோம் அதுலேருந்து ஒரு இது கூட அப்படி இப்படி இருக்காது, அப்படி இருக்கும். அதே மாதிரி வாத்திலையும் சரி, நம்ம அசிஸ்டண்ட் ஆடும்போது அப்படி ஃபாலோ பண்ணார். இன்னொன்று அது அவர்கிட்டருந்து வரும்போது மூணு மடங்காக இருக்கும். இப்பயும் அப்படி தானே மாஸ்டர், ஒரு வாட்டி பார்த்துட்டு அடையாட ஜஸ்ட்டு பார்த்துருவாரு, பார்த்து சும்மா அப்படி கதை பார்த்துப்பார். அவ்வளோதான், டேக்கில் தான் அப்படி இருக்கும். அது வரைக்கும் சும்மா லைட்டாக தான் ஆடுவார். அந்த டேக்கில் அப்படி இருக்கும். ஒரு 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 போஸ்டர் மட்டும் அந்த லிரிக் வீடியோவில் வந்திருந்தது, தளபதி வந்து ஃப்ளூட் வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. ஸோ அந்த சாங்கில் நிறைய கலாட்டாக இருக்குது, நிறைய இருக்கா மாத்தி கம்மிங்கில் நிறைய கலாட்டாக இருக்கும். அண்ட் இதில் வந்து லிரிக்ஸே கிடையாது இல்லை மாஸ்டர், இந்த பாட்டை பொறுத்த ஒன்றுமே இல்லை. அந்த வாத்தி கம்மிங் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் சின்ன சின்ன அந்த 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 ரேப் அந்த பாட்டு உள்ள ஒரு சின்ன சின்ன சவுண்டிங்ஸ்லாம் இருக்கும். மஞ்சப்பா மஞ்சப்பா அப்படிலாம் இருக்கும். அந்த வாய்ஸ்லாம் கூட ரீசெண்டாக மீட் பண்ணேன், இந்த வாய்ஸ் கொடுத்த வாய்ஸ்லாம் கூட. ஸோ தளபதியோட ரியாக்ஷன்ஸ்லாம் எங்கே மாஸ்டர் நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பயங்கர க்யூட்டாக இருந்தது இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும்? நான் நிறைய அவரது நோட்டீஸ் பண்ணி அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், நிறைய சொல்லியிருக்கேன், எப்படி இதெல்லாம் கவனிக்கிற நீ அப்படிம்பார். முன்னாடியெல்லாம் அந்த ஃபைட்டில் எப்படி பண்ணுவார் அது பிடிக்கும். அப்புறம் இந்த கோடம்பாக்கம் ஏரியாவில் அந்த சாங் நம்ம தான் பண்ணோம், அந்த கோடம்பாக்கம் அப்போ அதில் அந்த டைலாக் பிடிக்கும், நயன்தாராவா சொல்லுவாங்க, அதெல்லாம் பிடிக்கும். இந்த மாதிரி நிறைய நான் அவர்கிட்ட சொல்லி காமிச்சிருக்கேன். வாத்தி கம்மிங் ஒரே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு பாட்டு. அந்த பாட்டில் உங்களுடைய அந்த ப்ரோமோ சாங்கில் நீங்களும் ஃபீச்சராக இருக்கீங்க. ஆமாம் ஆமாம். ஸோ அந்த பாடலை பற்றி முதல்ல பேசிட்டு அதுக்கு ஒரு மாஸ்டர் அனுபவத்துக்குள்ளே போகலாம். ஸோ வாத்தி கம்மிங் அந்த பாட்டோடைய ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, படத்தில் அந்த பாட்டில் நான் இருக்க மாட்டேன், இதில் மட்டும் என்ன கூப்பிட்டாங்க. இதில் அனிருத் இருக்கார், அந்த பாட்டு பாடின பாலா அவர் இருக்கார். ஸோ ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல். இதில் வந்து என்ன எப்படி எனக்கு யோசித்து என்னை வந்து கூப்பிட்டு எனக்கு என்னை இன்க்ளூட் பண்ணணும் அவங்களுக்கு தோணுச்சு எனக்கு தெரியல, பட் ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் தட் தே டிட். ரொம்ப ஃபன்னாக இருந்தது ஷூட்டிங்கே, வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. நைட்லாம் ஷூட் பண்ணோம், பட் ரொம்ப ஜாலியாக இருந்தது. அந்த வாத்தியில் வர அந்த மூமெண்ட் அது பண்ண முடியுமா? சும்மா ரொம்ப சிம்பிள் தான், அவ்வளோதான் அவ்வளோதான். நீங்கள் ஆஸ் அன் ஆக்டராக சீரியஸான ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க, பட் எனக்கு என்ன தோணுதுன்னா கொஞ்சம் ஃபன் கலந்த ஒரு காமெடி ரோல்ஸ் பண்ணுறதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஈடுபாடு இருக்கும் உங்களுக்கு ரொம்ப. ஏன்னா அதோட சின்ன கிளிம்ஸ் தான் வாத்தி காமிங்கில நான் பார்த்தேன். அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ரொம்ப ஏதோ என்ஜாய் பண்ணி உள்ளேருந்து வந்த மாதிரி இருந்தது. ஆமாம் ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹியூமர் பண்ணுறது. ரியல் லைஃப்பில் நிறைய பண்ணிகிட்டு இருப்பேன், என் வீட்டில் கேட்டால் சொல்லுவாங்க. அவருக்குன்னு தனியாக ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் அவருக்கு மட்டும்தான் தனியாக ஸ்டெப்ஸ், எங்களுக்கு இதுதான். ஸோ அது ஒரே ஒரு எங்களை புக்கார் வச்சுருப்பாங்க, அவர் வருவார் வந்து பார்ப்பார், டக்கு 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 டக்குன்னு பண்ணுவார், அவ்வளோதான், முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அது டான்ஸ் பற்றி சொல்லவே வேணாம், அவர் பார்த்துட்டு கண்ணால் தான் பார்ப்பார். அதுவும் ரிகர்சல்லாம் ஒன்றும் பெருசாலாம் ஆட மாட்டார், லைட்டாக அப்படி இப்படி பண்ணுவார், இப்படி ஓகே ரைட் டேக் அப்படிம்பார். டேக் போகும்போது அங்கே ஒன்று நான் வந்து ஒரே ஒரு ஸ்டெப் ஒரு இது தூரத்துலேருந்து ஒன்று பார்த்தேன், அதனால் சொல்கிறேன். ஒரு மொமெண்ட் இருக்கும், எல்லாருமே பெரிய டான்சர்ஸ் கூட ஆடுறவங்கலாம் வேறு லெவல் டான்சர்ஸ். அவர் வந்து பண்ணும்போது கண் நமக்கு இப்படி எங்கேயுமே போகாதுங்க, விஜய் சார் மேலே. ஏன்னா ஃபேஸ்லேருந்து அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அந்த ஒரு அந்த வேறு மாதிரி இருக்கும், கண் எங்கேயுமே மாறவே மாறாது. அவர் தான் அப்படியே போனால் வந்துட்டு பா, ஏன்னா எல்லாருமே நல்லா ஆடுறோம், ஏன்னா டான்சர்ஸ்னால் அவங்க எவ்வளோ வருஷம் ப்ராக்டிஸ் எப்படி இருக்கும், அந்த இவர் அது ஒரு புல்லிங் ஃபேக்டர் இருக்கும்ல, ஒரு மேக்னெட் அந்த மாதிரி இருக்கு. ஓகே, அது பார்த்துட்டே இருக்கலாம், அப்புறம் மானிட்டர் போய் பார்ப்போம், பாட்டு வந்தாலும் பார்த்துட்டே இருப்பீங்க நீங்கள். ஒரே ஒரு ஸ்டெப்பு நம்ம தளபதி ஃபேன்ஸ்க்காக அண்ட் நம்ம காலிவுட் ஃபேன்ஸ்க்காக நம்ம ஜார்ட் இண்டியன்ஸ் ஒரே ஒரு ஸ்டெப்பு போட்டாகணும். தட் இஸ் நம்ம தளபதியோட மாஸ்டர் படத்துல இருந்தே ஒரு ஸ்டெப்பு போட்டுடலாமா? இப்படி போடலாமா? ஓகே, ஐ வில் டு யூ கைஸ் நோ தி ஸ்டெப், ஹவ் இஸ் தி ஸ்டெப், கம் ஆன். அப்படி கீழே மேல ஒண்ணு அப்படியே பண்ணிட்டே இருங்க. ஆஹா, என்னையா ரெண்டு பேரும் நேச்சுரல் வெயிட் பண்ணுங்க, பாட்டு பிளே பண்ணிடுறேன். வாத்தி கம்மிங், கம் ஆன் கம் ஆன். நிஷாகா,
நம்ம என்ன பண்ண போறோம் வாத்து வச்சு வாத்து வளர்க்க போறோம் நினைக்கிறேன் ஏன்னா டாடி வாத்த பார்க்க முடியாது பட் கோஆபரேட் வித் மீ கோஆபரேட் வித் மீ ரெடி வளர்க்க போல நம்ம சாமி கும்பிட்டு சமையல் ஆரம்பம் ஆரம்பிப்போம் என்ன தெய்வீக முகம் நீ பாத்து குழம்பு அக்கா பாத்திரம் கிடச்சிச்சு அங்க கூப்பிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா எதுக்குன்னு தெரியல கொஞ்சம் பாருங்க இந்த திருட்டு பொழப்புக்கெல்லாம் எங்கேயாவது பிச்சை எடுக்கலாம் இப்ப நம்ம டிஷ் வந்து ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு ஓகே நீ பாத்துக்கல அஞ்சு நிமிஷம் பாத்திரம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் தயவு செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன் பாத்துக்க போங்க இருங்க ஏதாவது மசாலா இருந்தா போடு ஐயோ லெமன் விழுந்துருச்சு அதுவும் வரணும்னு நினைக்குது போல இதுதான் கா செம்மையா இருக்கும் டேஸ்ட் பண்ண சொல்லுங்க ஒரு டேஸ்ட் பண்ணா இருப்பாரா தெரியாது நீ மாதிரி பேசாத இந்த குழம்புல நீ போடாத ஒண்ணு என்னைய மட்டும்தான் தூக்கி போட்டுரு ஓகே ரசவத் ரெஸ்டாரண்ட்டில் ஹைதராபாதி தம்கா சிக்கன் பிரியாணி எக்கனாமிக் பக்கெட் இப்போது ரூபாய் 650 ரூபாய் ப்ளஸ் டாக்ஸ் மட்டுமே அஞ்சில் இருந்து ஆறு பேர் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணுங்கள்